செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் ஏற்கனவே சித்தர்கள் அருளிய மூலிகை சாம்பிராணி பொடியை அன்பர்களுக்காக தரமான பொருட்கள் கொண்டு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த மூலிகை சாம்பிராணி பொடி நம் அன்பர்களிடம் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. அதே சமயம் பல அன்பர்கள் தங்கள் வீடுகளிலும் தொழில் செய்யும் இடத்திலும் மூலிகை சாம்பிராணியை உபயோகிக்க அடுப்புக்கறி அல்லது தேங்காய் ஓட்டை தீ பொருத்தி கங்கு பெருக்க இடவசதியும் நேரமும் இல்லை என்று வருத்தப்பட்டு இருந்தனர். மேலும் இந்த மூலிகை பொடியுடன் சாதாரண சாம்பிராணியை தனியாக சேர்க்க வேண்டியுள்ளது, அதுவும் ஒரு சிரமமாக இருக்கிறது என்று கருத்து தெரிவித்திருந்தார்கள். அவர்களின் குறையை போக்கும் வண்ணம் அதே சித்தர்கள் அருளிய மூலிகை சாம்பிராணி பொடியை இப்போது எளிதாக ஏற்றக்கூடிய இன்ஸ்டன்ட் மூலிகை கப் சாம்பிராணியாக தயாரித்துள்ளோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு நாங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம். மேலும் இந்த புதிய கப் சாம்பிராணியில் மூலிகை சாம்பிராணி பொடியில் உள்ள 7 மூலிகைகளுடன் தரமான பால் சாம்பிராணியையும் நாங்களே சேர்த்து தயாரித்துள்ளோம். எனவே அன்பர்கள், இனி பால் சாம்பிராணி தனியாக வாங்க வேண்டிய அவசியமில்லை. இப்போ புதிதாக நம் சேனலை பார்க்கும் அன்பர்களுக்காக இதில் உள்ள மூலப்பொருட்கள் என்னெல்லாம்னு சொல்லிடலாம். இதில் வெண்கடுகு, நாய்க்கடுகு, மருதாணி விதை, அருகம்புல் பொடி, வில்வ இலை பொடி, வேப்ப இலை பொடி, குங்கிலியம், பால் சாம்பிராணி இதெல்லாம் இருக்கிறது. புதிதாக பார்க்கும் அன்பர்கள், இந்த மூலிகை சாம்பிராணியின் பலன்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சாம்பிராணி 48 நாட்கள் தொடர்ந்து 2 வேளையும் இந்த மூலிகை கப் சாம்பிராணி தூபம் போட்டால் தொழில் வளம் பெருகும், கண் திருஷ்டி நீங்கும், தீய சக்திகளை விரட்டும், நேர்மறை சக்திகளை பெருக்கும், லட்சுமி கடாட்சம் பெருகும், நிம்மதியின்மையை நீக்கும், தூக்கமின்மையை போக்கும், அமைதி பெருகும், ஆரோக்கியத்தை காக்கும், சதா சர்வ காலமும் காரணமின்றி சச்சரவுகள், கணவன் மனைவி மத்தியில் வாக்குவாதங்கள் போன்ற அனைத்திற்கும் உடனடி சர்வரோக நிவாரணியாக செயல்படுவது தான் இந்த மூலிகை கப் சாம்பிராணி. இப்போ நீங்கள் வீடியோவில் நமது மூலிகை கப் சாம்பிராணி தயாரிக்கப்படுவதை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. நமது மூலிகை கப் சாம்பிராணியில் ரசாயனங்கள் எதுவும் கலக்கப்படாமல் வெறும் அடுப்புக்கறி, சாம்பிராணி, குங்கிலியம், மரத்தூள்களை கொண்டு மட்டுமே இந்த வெளிப்புற கப் செய்யப்படுகின்றது. அந்த கப்பின் உள்ளே நமது 7 மூலிகைகளும் வைக்கப்பட்டுள்ளது. இதை மிஷின்கள் மூலம் காய வைக்காமல் இயற்கையாக சூரிய ஒளியில் 4-5 நாட்கள் நாங்கள் காய வைக்கிறோம். இதன் மூலம் மூலிகையின் ஆற்றல் மற்றும் சாம்பிராணி, அது மட்டும் இல்லாமல் குங்கிலியம் இவற்றின் மனம் குறையாமல் பாதுகாக்கப்படுகின்றது. மூலிகை கப் சாம்பிராணியை எப்படி பற்ற வைக்க வேண்டும்னு நாங்கள் சொல்லிடுறோம். ஒரு கப் மூலிகை சாம்பிராணியை எடுத்து தீப்பெட்டி அல்லது விளக்கின் மூலமாக பற்ற வைக்க வேண்டும். 15 முதல் 20 வினாடிகள் தீயில் ஒரு பக்கத்தை சாய்வாக காண்பித்தால் எளிதில் இது பற்றிக்கொள்ளும். பற்ற வைத்த பின் பெட்டியில் உள்ள வட்ட வடிவ தட்டின் மேலே நீங்கள் வைக்கலாம், அல்லது உங்களிடம் உள்ள தூபக்காலில் வைத்து விடலாம். முழுவதும் எரிந்து முடிக்க 20-25 நிமிடங்கள் ஆகும். எரிந்து முடிந்த பின் அந்த தட்டில் வெப்பம் மிகுதியாக இருக்கும். எனவே கவனமாக அதை எடுத்து ஓரமாக வைக்க வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகள் உள்ள வீட்டில் அவர்களால் எட்ட முடியாத உயரத்தில் இதை பொருத்தி பின் அப்புறமா நீங்கள் வைத்து விடுங்கள். எப்படி இந்த மூலிகை சாம்பிராணியை வாங்குவதுன்னு கேட்டிங்கன்னா, அன்பர்கள், ஆன்லைன் மூலமாக எளிதில் ஆர்டர் செய்ய டிஸ்கிரிப்ஷன் மற்றும் முதல் கமெண்ட்டில் நாங்கள் லிங்க்கை கொடுத்துள்ளோம். ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 12 எண்ணிக்கை மூலிகை கப் சாம்பிராணி இருக்கும். இந்த கப் வடிவ சாம்பிராணியை நீங்கள் ஒரே ஒரு முறை பயன்படுத்தி விட்டீர்கள் என்றால் அதன் நறுமணமும் தெய்வீகத்தன்மையும் உங்களை மீண்டும் மீண்டும் இதை பயன்படுத்த தூண்டும் என்பது உறுதி. மேலும் இந்த புதிய கப் வடிவம் வந்துவிட்டாலும் பழைய அன்பர்கள் பலர் மூலிகை சாம்பிராணி பொடிதான் வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக மூலிகை சாம்பிராணி பொடி வடிவத்திலும் தொடர்ந்து நாங்கள் கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சித்தர்கள் அருளிய மூலிகை சாம்பிராணி இப்போது இன்ஸ்டன்ட் சாம்பிராணி வடிவத்தில் கிடைப்பது அவர்களுக்கும் தெரிந்து பலன் பெறட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.